சர்ச்சைக்குரிய மருந்து கொடுக்கல் வாங்கல் ஹரினிடம் சிஐடி விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் என்ற லங்காதி பத்திரிகையிலும் பாலபேத் ஜாவாரம ஹரின் சிஐடி சிஐடிய பிரஷ்னகராய் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையில் மது தொடர்பான செய்தியினை வெளியேற்ற நாங்கள் பார்க்கலாம் சர்ச்சைக்குரிய மருந்து கொடுக்கல் வாங்கும் விவகாரத்தில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் அம்புக்கு போலியாக மருந்து தட்டுப்பாட்டை காண்பித்து நூற்று எண்பத்தி ரெண்டு மருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி அளித்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி அது குறித்து நேற்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவிடம் சிஐடி விரிவாக விசாரித்து வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறது நேற்று அமைச்சர்களான ரிஷா நரசிங்கம்

ஊடகங்கள கருத்துகளை வெளியிட்ட போது அவர் தெரிவித்த கருத்தும் தினம் முக்கியமான செய்தியாக இருப்பதை காரணம் வீரகேசரி பத்திரிகையில் சவால்களை கண்டு ஓடி ஒழிய மாட்டேன் முன்னாள் அமைச்சர் ஹனின் பெர்னாண்டோ என்பதாக அந்த செய்திக்கு தினம் வீரகேசரி கேசரி பத்திரிகை தலைப்பிட்டுக்கிறது பாரதூரமான சவாலை எதிர்கொண்ட போது நாம் நாட்டை கைவிட்டு தப்பி ஓடவில்லை அதே போன்று இவ்வாறான சவால்களை கண்டும் ஓடப்போவதில்லை இதுவரையில் எவ்வித ஊழல் மோசடைகளிலும் நான் ஈடுபடவில்லை என்பதால் எவ்வித அச்சமும் இல்லை என முன்னாள் அமைச்சர் நரின் பிரணா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நேற்று தினம் குற்றப்பாளர் திரைக்கலுக்கு முன் ஆஜரான பின்னர் ஊடகங்கள் கருத்துகளை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டிருக்கிறார் கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற மருந்து பிரச்சனைக்கு முழு அமைச்சரவையும் பொறுப்புக்கொள்ள வேண்டிய ஏற்படும் என்று நான் நம்பவில்லை அமைச்சரவையில் நாளொன்றுக்கு சுமார் எழுபது பத்திரங்கள் வரை சமர்ப்பிக்கப்படும் அமைச்சுகளின் செயலாளர்களாக அவை தயாரிக்கப்பட்டு முன்வைக்கப்படும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அதனை சமர்ப்பித்த பின்னர் நிதியமைச்சர் அதற்கான பரிந்துரைகளை வழங்கும் எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்தின் உத்தரவு மதிப்பளித்து எமக்கு தெரிந்த தகவல்களை நாம் தெரிவிப்போம் எனது பொறுப்பின் கீழ் காணப்பட்ட அமைச்சுகளின் விடயங்களுக்கு அப்பால் ஏனைய அமைச்சுகளின் விடயங்கள் துறவில் எனக்கு ஆழமாக தெரியாது எவ்வாறு இருப்பினும் தற்போதைய ஜனாபி தலைமையிலான அரசாங்கத்துக்கு சிறந்த மக்களானை கிடைத்திருக்கிறது அதே நாம் சிறந்த பாடத்தை கற்றுக் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்